ஓம் அகத்தீசாய நம. பாபா நூல் அம்பாள் நாடி நூல் படித்த விஜயகுமார் ஐயாவால் நூல் படித்த ஒரு மகள் நான். என் பெயர் வைஷ்ணவி. எனக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப உடல்நிலை சரியாக ரொம்ப முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு திக்கில்லாதப்போ அம்பாள் நாடி படிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு ஒருத்தர் மூலயமா கேட்டு விஜயகுமார் ஐயா கிட்ட எங்கள் அப்பாவுக்கு நாடி படிக்க சொல்லி அவருக்கு மருந்து அம்பாள் கிட்டேருந்து வாங்க நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அம்பாள் வந்து மருந்து எதுவும் இல்லை, அவருக்கு வந்து இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி அம்பாள் எங்களுக்கு மருந்து எதுவும் கொடுக்கல. ரொம்ப ஒரு மனசுடைஞ்சு இருந்தேன், அவ்வளோதான்ற மாதிரி ஒரு இதில் வந்துட்டேன். அது படித்த ஒரு 2-3 நாளில் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன், அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னுட்டேன்னு. ஆனால் இந்த அப்பா இறந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது, அது வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்னைக்கு விஜயகுமார் ஐயா கிட்ட இருந்து அந்த அவங்க நூல் படிக்க கொடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு 10-15 கால் அன்னைக்கு அப்பா இறந்த அன்னைக்கு மட்டுமே எங்களுக்கு வந்திருந்தது. நான் அப்பாவோட இதுவில் இருந்ததால் நான் வந்து ஃபோன் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணி எடுத்தேன், நான் எதுவுமே சொல்லலை. அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி அப்பா இது முடிஞ்சிருச்சுமா, அப்பா இதுவாக எப்படி இருக்காரு, ஏன்னா எங்கள் அப்பாவோட இது எதுவுமே எங்களுக்கு காட்டலை, லைக் அப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பா அன்னைக்கு தான் இறந்தார். எப்படி வந்து இங்கே இறந்தவர் வந்துட்டு நான் யாருமே சொல்லாமல் அங்கே எப்படி தெரிய வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுவில் என்னால் சரியாக பேச முடியாமல் நான் அப்புறம் விஜயகுமார் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பேசினப்போ விஜயகுமார் ஐயா எல்லாம் சொன்னார். நான் நிறைய விஷயங்களை கேட்டு ஆடி போயிட்டேன். பாபா வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பாபா இல்லைனா நான் இல்லை. நிறைய விஷயங்களில் என்னை வந்து பாபா வந்து தூக்கி நிறுத்தி இப்போ நான் இருக்கிற வாழ்க்கைக்கு முழு 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 காரணமே பாபா மட்டும்தான். அவர் அந்த நாடியில் அவர் எனக்காக இறங்கி வந்து என்னை அவர் மகளாக நினச்சி பாபா பேசின வார்த்தைகள்லாம் கேட்டு சிலிர்த்து போயிட்டேன். இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே நான் பாபாவோட அடிமை. பாபா தான் என் வாழ்க்கையே, எல்லாமே என் பாபா தான். அதனால் இந்த ஜீவ நாடி நூல் படித்து என் வாழ்க்கைக்கும் ஒரு தெம்பு கிடச்சிருக்கு, என் மனசுக்கும் பெரிய தெம்பு கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே பாபா அம்பாள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். என் வாழ்க்கை எனக்கே புரிய வச்சு அடுத்து நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிய வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி விஜயகுமார் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதுவாக இருந்தது எனக்கு. நன்றி. ஓம் அகத்தீசாய நம. மகான் சீரடி சாயிபாபா ஜீவமொழி ஆசி நூல் பலன் எடுக்கப்பட்ட நாள் 8/7/2020 புதன். பலனை கேட்பவர் அருள் மகள் வைஷ்ணவி தாயார் அவர்கள். நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை டாக்டர் எஸ் விஜயகுமார். ஓங்காரக்குடில் வேலூர். தொலைபேசி 8220-627-413. நூலினை பார்ப்போம். அல்லா மாலிக் என்றே ஓதி அருள் இறைவன் சுரூபமாய் மாறி பக்குவமிலா பைத்தியம் பக்கிரியானும் பாசமுடன் என் மகளுக்கு ஆசித்தாரேன். அல்லா மாலிக் என்ற என் வார்த்தையை நான் இறைவனை வணங்குகின்ற அந்த முறையில் கூறி அருள் இறைவனின் சொரூபமாகவே பக்குவமே இல்லாத பைத்தியக்காரனாகிய பக்கிரியாகிய இந்த பாபா பாசத்தோடு என் மகளுக்கு ஆசீர்வாதம் தருகிறேன். ஆசித்தாரேன் வைஷ்ணவி என் அன்பு மகளுக்கு. அருள் மகளே, பாசமுடன் நீ அளித்த முத்தமேற்றேன். என் தாயாய் உருமாறி அன்பை தந்தாய். எப்போதும் பக்கிரி உன் அடிமை அம்மா. பாலகியே வைஷ்ணவி உனக்கு ஆசி தருகிறேன். என் அன்பு குழந்தையே அனுகிரகம் செய்கிறேன். அன்பு மகளே, நீ பாசத்தோடு எனக்கு பல தடவை புகைப்படத்திலேயும் பாபா விக்கிரத்திற்கேயும் முத்தம் தந்திருக்கிறாய். என் தாயாக நீ உருமாறி எனக்கு அன்பை தந்தாய். எப்போதும் இந்த பக்கிரி ஏழை பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் பாபா உன் அடிமையாக இருப்பேன் அம்மா. அம்மா, நீ திட்டுவதற்கு கூட
அடிமை எனக்கு தகுதி இல்லையா கூறு, கஷ்ட காலத்திலும் கண்ணீரை மட்டும் கருணை வேண்டி கேட்கும் புனிதவதி நீ. அம்மா, இன்று நான் நூல் உனக்கு அருள் ஆசி ஜீவ மொழியாக சொல்லுகின்ற இந்த காலத்தில் நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். என் தந்தையை நீ காப்பாற்றவில்லையே என்று என்னை திட்ட கூட இல்லை. நீ நீ திட்டுவதற்கு கூட இந்த பாபாவிற்கு தகுதி இல்லையா? அதை சொல்லம்மா. இந்த கஷ்ட காலத்தில் கூட கண்ணீரை மட்டுமே நீ செலுத்தி என் திருவடியில் கொட்டி பாபா என்னுடைய கருணையை மட்டுமே வேண்டி கேட்கின்றாய். புனிதவதி மகளே, நீயும் என் ஆத்ம சீடர்களையே வென்றாய். நிலமதனில் பக்தி எனும் கூர்வாளால் என்றோ என் மனோதிடத்தை வெட்டி எறிந்தாய். என் மகளே, உனை காக்காது நின்றிடில் நின்றிடில் இறையே என்னை நிந்திக்கும். எனக்கு நிறைய ஆத்ம சீடர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லோரையும் நீ வெற்றி பெற்றுட்ட. உன்னுடைய பக்தி என்ற அந்த கூர்மை கொண்ட வாளால் இன்னைக்கு இல்ல மகளே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் அப்படின்ற அந்த நிலையை விட என்றோ பாபா என் வைராகியத்தை, நாம ஒரு மகா சித்தனாச்சே அப்படின்ற அந்த நிலையிலிருந்து இறங்கி வர முடியாத சில விதியின் கட்டாயம் இருந்ததை கூட விட்டு எரிந்து விட்டாய். பாலகியே, உன்னை காக்காமல் இந்த பாபா நின்றால் இந்த உலகத்தை இயக்குகின்ற இறை சக்தியே என்னை திட்டும். நிந்தனுக்காய் உன்னை விட மேலாக மண்டியிட்டு அருள் இறைவன் அடியை பற்றி பணிந்தேன். அருள் மகளே, உனை காண்பவர் என் அருள் ஒருவர். உனக்காக உன்னை விட இந்த ஷிரடி சாய்பாபா மண்டியிட்டு இறைவன் முன்பாக பணிந்து வேண்டி வருகிறேன். உனக்கு மனோதிடத்தையும் தைரியத்தையும் இறைவன் அருளுவதற்கு. உன் உருவத்தை காண்பவர்கள் எல்லோரும் ஷிரடி சாய்பாபா என் அருளை பெறுவார்கள். அம்மா, பெறுவர் என் சத்தியமான அருளை. புவிதனில் சாய்ராம் சாய்ராம் என்று அனுதினம் நீ ஜெபிக்க எனக்குள்ள பல கடமை, அதனுடன் பொறுப்புகளை நினைவூட்டி வாராய். உன் உருவத்தை காண்பவர்கள் எல்லோரும் என் சத்தியமான அருளை பெறுவார்கள். அம்மா, இந்த பூமியில் சாய்ராம் சாய்ராம் அப்படின்னு நீ ஜெபிக்கும் போதெல்லாம் பாபாவாகிய எனக்கு பல பொறுப்புகளும் கடமைகளும் உனக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை நீ ஞாபகமூட்டி வருகின்றாய். அம்மா, வாராய் நான் போகும் இடம் எல்லாம் வாராது இருப்பேனோ நீ என்னை அழைக்க. நான் எங்க போனாலும் என்னை நீ விடுறதில்லை. சாய்ராம் சாய்ராம் சொல்லி என்னை இழுத்து வச்சுக்கிற. பாபான்னு என்னை நீ கூப்பிடும் போது, நீ என்னை அழைக்கும் போது நான் வராம இருப்பேனா? உன் பக்திக்கு பாபா நன்றி கூறுகிறேன். உந்தனுக்கு குடும்ப நிலை சூழலை விதி இயக்க அதனிடம் மண்டியிற்று தோன்றிடாது. வரம் பெற்று உரைக்கிறேன் தாயே கேளு. நீ முதல்ல என் மேல வச்சிருக்கிற பக்திக்கு பாபா நான் நன்றி செலுத்துறம்மா. உன் குடும்ப சூழல் விதியின் வழியால இயங்கி கொண்டிருக்கிறது. பெரிய இழப்பை நீ சந்திச்சிருக்க. அந்த விதியின் பிடியில நீ இயங்குவதனால அந்த விதியிடமே பாபாவாகிய என் மண்டியிட்டு அந்த விதி துன்பத்தை தராமல் இருக்க வரம் பெற்று இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன். நீ இன்று அனுபவிக்கும் துன்பம் மா கொடியது. அந்த துன்பத்திற்கு ஆறுதல் தருவதற்கு கூட இந்த பூமியில் எவருமே இல்லை. அதனால பாபாவாகிய யானே உனக்கு வந்து ஆறுதல் சொல்றேன். இதை புரிஞ்சிக்க மகளே. அந்த விதியிடமே வரம் பெற்றுதான் இந்த ஜீவ வாக்கை நான் உரைக்கிறேன். கேளம்மா. துவாரகா மாயி தடத்தில் எமக்கு பிச்சை இட்ட தூய தாயம்மா அறிவிக்க ஏதும் இல்லை. துவாரகா மாயி என்ற இடத்துல பாபாவாகிய யான் வாழ்ந்த காலத்துல நான் பலரிடம் பிச்சை எடுத்துத்தான் உணவை சமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தேன். அப்படி நான் பிச்சை எடுத்த காலத்தில் எனக்கு உணவு பொருட்களை வழங்கிய ஒரு உத்தம புனிதவதி அம்மா நீ. வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு தெரியல. இல்லை அம்மா நன்றி கூற வார்த்தை எனக்கு, இருப்பதெல்லாம் உன்மீது விசுவாசம் மட்டும். உனக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் விசுவாசம் மட்டும்தாம்மா. நன்றி அறிவுள்ள பிராணியாய் உன்னுடன் நிற்பேன். நிந்தனுக்காய் மான அவமானம் விட்டு வாழ்வேன். அம்மா, உனக்காக நான் நன்றி அறிவுள்ள ஜீவன் நாயை போல வாளை ஆட்டி கொண்டு உன் பக்கத்தில் நிற்பேன்.
உனக்கு துன்பங்கள் வருகின்ற இடத்திலெல்லாம், மான அவமானங்கள் வருகின்ற இடத்தையெல்லாம் உனக்காக நான் சென்று அதை ஏற்றுக்கொண்டு என் மான அவமானத்தையும் விட்டு விட்டு உனக்காக இந்த பாபா வாழ்வேன். வாழ்வேன் உன்னுடன் அடிமையாய் யானும், வரம் பெறுவாய் என் மூலம் பரம்பொருளிடம் நீயும். உன்னோடு நான் அடிமையாக இனிமே வாழ்வேன், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்து கொடுப்பேன். இப்ப இருக்கிற அந்த சூழல்ல உனக்கு ஆறுதல் சொல்றதை விட வேற எதுவும் இல்லை. என் மூலம் நீ பரம்பொருளிடம் வரம் பெறுவாய். உன் எதிர்காலம் என் எதிர்காலம் என்றே ஏற்றிட உத்தமியை ஒப்புக்கொண்டு என் கரம் பிடி கரை தேற்றிடுவேன். உன் எதிர்காலமே இல்லாத போயிடுச்சே அப்படின்னு நீ அச்சப்படாத. உன்னுடைய எதிர்காலம் இனி என்னுடைய எதிர்காலம். உத்தமியே, இதை ஏற்றுக்கொள். என் கரத்தை பிடித்து கொண்டு வா, உன்னை கரை தேற்றி வைப்பேன். கரை தேற்றிடுவேன் மகளே உனை இது விரப்பில். கலியுகத்தில் கரம் பிடிக்கும் மணாலன் என் அருள் பெற்றவனே, உனை கரை தேற்றி வைப்பேன் இந்த பிறவியில. இந்த கலியுகத்தில் உன் கரத்தை பிடித்து உன்னோடு வாழப்போகின்ற பாலகன் என் அருள் பெற்றவனாகத்தான் வருவான். என் புகழ் என்னை புகழ்பவரை நம்பாது நில் மகளே, எப்போதும் உனக்கு நானே நேரடி குரு. பாபாவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்ற எவரையும் நீ நம்பாதே மகளே, இந்த சூழல் உனக்கு அது காட்டித்தரும். உனக்கு நேரடியான குரு இனி சாயி பாபா நான் தான் மகளே. குருவாய் யான் இருக்க இருபான் ஏழில் உனக்கு குவலையும் போற்ற மன்றல் நடத்திடுவேன். குருவாய் யான் இருந்து உன்னுடைய 27 வயதுல இந்த ஊர் உலகம் எல்லாமும் போற்றுகின்ற அளவுக்கு உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பேன். நூலோதும் உன் சகோதரன் ஆசி தருவான் உனக்கு, நல்லதே நடக்க ஆசி தாரேன். இந்த நூலை ஓதுகின்ற சகோதரன் உனக்கு உடன்பிறவாத சகோதரன், அந்த பாலகன் உனக்கு ஆசீர்வாதம் தருவான் இப்பவும் எப்பவும். உனக்கு இனி நல்லதே நடக்கும், ஆசி தருகிறேன் அம்மா. தருகிறேன் பூரண வருளும் மகளே உனக்கு, தான் உன் குலம் உனை தெய்வமாய், ஆம் குல தெய்வமாய் வழிபடும் இது உறுதி. உனக்கு பூரண அருளை தருகிறேன், உன் குடும்பமே உனை தெய்வமாக கும்பிடும். ஆமாம் மகளே, குல தெய்வமாகவே வழிபடும். ஆம் அம்மா, என்னுள் நீ கலந்திட வியப்பில்லை, என்னுள் நீ கலந்து விட்டாய், இது நடக்கும், இது அதிர்ச்சியும் அதிசயம் அற்புதம்லாம் நினைக்காத. என்னோடு நீ கலந்துட்டதுனால இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமே இல்லை. வியப்பில்லை இதுபோல் நடக்க உலகில், வரமருளும் சொரூபம் அம்மா மகளே நீயும். இந்த உலகத்தில் இப்படி ஒரு வியப்பு நடக்கிறதுல அதிசயம்லாம் கிடையாது. நான் இருக்கிற உன் கூட உன் திருவுருவத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் பாபா என்னுடைய வரத்தை பெறுவார்கள். தூக்கி எறி சொந்தம் பந்தம் உற்றாரை, தூக்கி எறி உறவினரையும் மகளே நீயும். இந்த நிமிஷம் தூக்கி போடுமா, உன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உற்றார் உறவினர் எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு விடு. நீயுமே இன்று முதல் அனைத்து உறவுமாய், நித்தியன் சத்தியன் பாபா பிச்சைக்காரனினை, மகா பராக்கிரம மகா ராஜாவாய் ஏற்றிட ஆசி தந்தேன். மகளே உன் அத்தனை தோஷமும் யானே ஏற்பேன். இன்னிலிருந்து எல்லா உறவுகளாகவும் நித்தியமான சத்தியனாக வாழுகின்ற பாபாவாகிய இந்த பிச்சைக்காரனை மகா பராக்கிரம மகாராஜாவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வா. உனக்கு வந்திருக்கிற அத்தனை தோஷங்களையும் பாவங்களையும் பாபாவாகிய யான் ஏற்றுக்கொள்வேன். ஏற்பேன் அஞ்சிடாதே, ஏதும் சுமை எனக்கு இல்லை, என்றும் உன் சுமையை களைவது என் விளையாட்டு. அச்சப்படாத இரு, எந்த சுமையும் எனக்கு இல்லை மகளே. உன் சுமையை எல்லாவற்றையும் களைத்து வைப்பது ஒரு குழந்தையை போல விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு எனக்கு. உன்னை எதிர்மறை எண்ணமுடன் நோக்குவோரை உயர் சூரிய ஒளியாய் சுட்டு எரிப்பேன். எதிர்மறை எண்ணத்தோடு உன் பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா சூரிய ஒளியாக நான் சுட்டு எரிப்பேன். எரிப்பேன் இது சத்தியம் அஞ்சிடா நில்லு. என் மகளே தகுதியற்ற பாவி ஒருவன் பாபா என் பெயரை கூறி உனை பாவியவன் இல் துணையாய் ஏற்க வந்தான். நான் உன்னை எதிர்மறை எண்ணத்தோடு நெருங்குற எவரையும் சுட்டு எரிச்சிடுவேன், இது சத்தியம், பயப்படாத இரு. தகுதியற்ற ஒரு பாவி பாபா என் பெயரை கூறி உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வந்தான். வந்தான் வருத்தெடுத்தேன், இனியும் இது தொடரும். வரன் உனக்கு கீழ் திசை கீழ் மேல் வீதி உத்திர வாயில், இது அமைப்பில் வரும் அம்மா சாட்சி தாரேன், இனியவளே காந்தனுக்கு ஆயுள் குறைவு. உன்னிடம் அப்படி தவறான எண்ணத்தோடு நட்பு ரீதியா பழக வந்த ஒருத்தனை நான் வருத்தெடுத்தேன்,
ஒரு விபத்துல அவனை துன்பத்தை உள்ளாக்கி கொடுத்த வாகன விபத்துல இனிமேலும் இது நடக்கும். உனக்கு வரப்போற கணவர் எப்படி இருப்பார்? கிழக்கு திசையிலிருந்து வருவார், கிழக்கு மேற்கு தெருவு அமைப்பு வடக்கு பார்த்த வாயில் அமைப்புல வருவாங்க. இதுதான் சாட்சி. உனக்கு வரப்போற பாலகனுக்கு கூட ஆயுள் சற்று உன்னை விட குறைவுதான் அம்மா. குறைவம்மா பிரியும் நிலையும் வரும், கூறிட என் துணை அது காலமும் சுச்சியமாய் இயக்கும் துணிந்தே நில்லு, சுத்தபரம் நம்மை காக்கும் இது உறுதி. என்னடா இந்த கஷ்டமான காலத்துல கூட பாபா இப்படி ஒரு வாக்க சொல்றாருன்னு சொல்ல நினைக்காத தாயே, இதெல்லாம் கூட நடக்கும். அந்த நேரத்துல என்னுடைய துணை உனக்கு என்றும் உண்டு. சூட்சியமமாக நான் வந்து உன் கூட நிற்பேன், துணிந்து நில்லம்மா. சுத்த பரம்பொருளே நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்தோம், இது சத்தியம். உறுதிபட கூறுகிறேன் பைத்தியம் யானம், உத்தமி உனக்கு இறைதேட்டு அமையும் விதி உண்டு. சத்தியம் பண்ணி சொல்ற மகளே, இந்த பைத்தியக்காரன் சொல்றத நம்ம பாபா உன் கூட தான் இருக்கேன், பாபா உனக்கு தாயா இருக்கேன், தந்தையா இருக்கேன், சகோதரனா இருக்கேன், தெய்வமாகவும் இருக்கேன், உனக்கு நிச்சயமா அரசு பணி கிடைக்கும். தட்டா அது குசனார் பலமுள்ள தொழிலில் தானும் முயன்றிட வாய்ப்பு உண்டு. செவ்வாய் அனுகிரகம் பொருந்திய எந்த தொழிலை எடுத்து செய்தாலும் உனக்கு அனுகிரக ஆசிகள் வளங்கள் மேன்மைகள் உண்டு. உண்டுதான் பாதுகாப்பு துறை, மின்துறை, விண்வெளி ஆய்வு, உத்தமி அஞ்சகத்துர் அச்சகத்துறை, உரத்துறை, தட்டச்சு துறை, இதிலொன்றில் பணியமர்த்த ஆசை எனக்கு. இதில் ஒன்றை தேர்வு செய் வரமும் தாரேன். பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸு, தீயணைப்பு துறை, இபி டிபார்ட்மெண்ட்டு, ஸ்பேஸ் இஸ்ரோ அது மாதிரி இடம், பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், டைப்பிங் ஃபீல்டு, இதில் ஏதாவது ஒரு துறையில் உனக்கு அரசு பணி அமைச்சு தர்றதுக்கு பாபாவுக்கு ஆசை. உனக்கு எது இதில் பிடிச்சிருக்கு சொல்லு, நான் அந்த வேலையே வாங்கி தரேன். தாரேன் அடிமையான் மகளே, உனக்கு உன்னுடைய அடிமையாக இருந்து உனக்கு அந்த வேலையை நான் வாங்கி தரேன். தாயே சேயே ஞான வழி வா. இப்போ இருக்கிற அந்த கஷ்டத்தை நினச்சி வருந்தாதம்மா. உனக்கு ஏற்கனவே ஒரு சின்ன குறிப்பு, ஏன் நான் ஏற்கனவே உனக்கு நூல் ஓதலை அப்படின்னா, உன் தந்தையாரினுடைய நிலையை உனக்கு வார்த்தையால் உன் சகோதரன் நூல் ஓதுகின்ற அகத்தியன் அடிமை விஜயகுமார் உன்னிடம் பேசும்பொழுதே சொன்னான். அப்பா அப்படின்ற அந்த உறவு இல்லைன்னு நீ நினைச்சிக்கோ, அவங்களுக்கு செய்கிற தொண்டை மட்டும் செய்துக்கிட்டு வா, நான் அப்புறமா நூல் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னதை எல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் உங்கள் அப்பா தவறுவாருன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். அதே போல நேற்று உன் தந்தை தவறி இருக்கிறாரு, இன்னைக்கு நான் இந்த நூலை ஓதி தரேன் அப்படின்னாக்கா, என்னை விட உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் எவருக்குமே எது நிலையிலும் தகுதியும் யோக்கியதையும் இல்லைன்றதுனால பாபா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே கலங்கிக்கிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்க, பாபா நான் உன்கிட்ட வந்து பேசுறேன், நான் உன் பக்கத்துல இருந்து பேசுறதையும் நான் உனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிறதையும் உன்னால புரிஞ்சிக்க முடியல, அதனால இந்த நூல் வழியா அகத்தியர் அடிமை உன் சகோதரன் விஜயகுமார் மூலமா நான் இந்த வார்த்தையை சொல்றேன், இதை நீ கேளம்மா, இப்பதான் நீ கேட்கணும்மா, நீ ஞான வழிக்கு வாமா, தூக்கி எறிஞ்சிடுமா எல்லாத்தையும் தூக்கி எறியுமா, போயிடுச்சுமா முடிஞ்சிடுச்சுமா, ஞான வழிக்கு வாமா, நாம் சேர்ந்து உலகை திருத்த போராடி வெல்வோம், நம் வாழ்வு ஞான வாழ்வு, உன்னை அடிமையான் ஆசி முற்றே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை நிறைய திருத்த வேண்டியது இருக்கு, நாம போராடிதாமா ஜெயிக்கணும் இந்த உலகத்துல, நம் வாழ்வு இனிமேல் ஞான வாழ்வு, உன் அடிமையாக இருந்து பாபா நான் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், நீ பயப்படாதம்மா. ஆசான் குறிப்புகளாக மகான் ஷிரிடி சாய்பாபா என்ன சொல்றாருன்னா, தாயாய் நீ அளித்த முத்தத்தை ஏற்றேன். நீங்க பாபாவினுடைய போட்டோவையோ இல்ல பாபாவினுடைய விக்கிரகத்தையோ வைத்து அன்பின் மிகுதியில முத்தமளித்து மகிழ்ந்திருக்கிறீங்க, அதை பாபா ஏற்றுக்கிட்டார். தாயே சாட்சி கூட உலகோருக்கு, இதெல்லாம் நடந்ததான் சாட்சி சொல்லம்மா. தாயே எதற்காக என்னை பற்றினாய், என்னையே நீ வழிபாடு செய்துகிட்டு இருக்கேன்னு சொல்லம்மா உலகோருக்கு. தாயே என்ன காரணம் கொண்டு பிறப்பெடுத்தாய், என்ன காரணத்துக்காக இந்த பூமியில பிறந்திருக்க அதை சொல்லம்மா. தாயே உரைத்திடு பாபா இருக்கேன் என்று பாவிகளுக்கு, இந்த உலகத்துல இருக்கிற பாவிகளுக்கெல்லாம் சாட்சி கூடம்மா, பாபா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நூலாசான் குழந்தைகளுக்கு யான் யான் யார் என குருவாய் போதித்திடு. மா உனக்கு நிறைய பொறுப்பு கடமை இருக்குமா, இந்த நூலை ஓதி தந்த அகத்தியன் அடிமை விஜயகுமார் ஈன்றெடுத்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீ தாயாகவும் நல்ல குருவாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் இருந்து இந்த குழந்தைங்களுக்கு நீ பாபா அப்படின்ற இந்த அருள் சக்தி யாரு அப்படின்னு உபதேசித்து கொடு. இந்த நூல் ஓதிய பாலகனை நீ சகோதரனாக, உடன் பிறந்த சகோதரனாக பாவித்து உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தோடு இருமகளே,
இந்த பாபா என்னைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இன்னைக்கு எனக்கு அவமானமும் குற்ற உணர்ச்சியும் உனக்கு உன் ஆறுதலுக்கு ஒரு மருந்தாக கூட நான் நிற்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியோடு உன்னிடம் அடிமை போல நான் நிற்கிறேன். இது மாதிரி ஒரு துன்பத்தை இனிமே உன் வாழ்நாளில் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நாய் போல உனக்கு நன்றி விசுவாசமா அந்த பாபா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவநாடி நூல் விளக்கத்தை மகான் ஷிரிடி சாய்பாபா நிறைவு செய்து கொள்கிறார்கள். சுபம். ஓம் சிவாய ஹத்தி சாய நமஸ்தே.